हाई फ्रेंड्स अनेवरुक्कुम वणक्कम नान तान उंगल सात्तुर संगर इन्नैक्कु नम्म वीडियोल एन्न पार्क्क पोरोम अदावदु ओरु पेय कथै पेय कथैना अदावदु ओरु केरला मावट्टत्तुल ओरु अमानुष्य सक्ति ओरु बंगलाक्कुल्ल इरुक्कु अदु एन्न बंगला अदुक्कुल्ल एन्न सक्ति इरुक्कु अप्पडिंगिरत पत्ति मुळुसा अंत वीडियोल पार्क्क पोरोम अदनाल अंत वीडियो कोंजम कूड स्किप पण्णाम पारुंग अदा उंगलुक्कु पुरियुम अदु मट्टुम इल्लाम नम्म चेनलुक्कु नींग पुदुसा इरुंदींगना सात्तुर संगर अभी चेनल नहीं सब्सक्रेबिको सब्सक्रेबू मरकाम पकड़ बल बटन अल्ती आलूंग आपसन क्लिक पाको अदा नम्बर पड़े अत वीडियो वो नोटिफिकेशन वो वा वीडियो को बंगापुर सुमार किलोमीटर दूर பொன்முடி மெயின் ரோட் வரைக்கும் தான் இங்கு வீடுகளை பார்க்க முடியும் பார்க்கும் இடமெல்லாம் ரப்பர் மரம் மட்டும்தான் இருக்கும் இங்கு இருக்கும் இடங்கள் எல்லாம் மரங்கள் சூழ்ந்து இருப்பதால் இங்கே மரங்களை வெட்டும் பணிகள் தீவிரமாக நடந்து வரும் அங்கே வேலை பார்க்கும் நபரிடம் இந்த போலாக்காடு பங்களாவை பற்றி விசாரித்தால் அதில் பல பேர் அந்த பங்களாவை பற்றி கேட்காதீர்கள் அது ஒரு அமானுஷ்யமான பங்களா என சொல்லி மறுத்து விடுவார்கள் அந்த பங்களாவை நெருங்கும் போது நம் மனதுக்குள்ளும் ஒரு பயம் ஏற்படும் அது மட்டுமல்ல அந்த பங்களா சுத்தி உள்ள பெரிய மரங்கள் மற்றும் அதனுடைய வேர்கள் பாம்பு போன்ற பெரிய கனத்துடன் இருக்கும் மற்றும் ரோடே இல்லாத ஒரு 70 அடி உயரத்தின் மேல் ஒரு ரோடு அந்த ரோட்டில் தடுப்பு சுவர்கள் கூட இல்லாமல் இருக்கும் அங்கே சுற்றுலாத்தலமாக உள்ள வேங்கள் செல்லும் பாதை சுமார் 70-80 அடி மலைக்கு மேல் போகும் மேலே இருந்து கீழே அந்த பூமியை பார்த்தால் மிகவும் அச்சுறுத்தும் பயம் ஏற்படும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரைக்கும் தான் வாகனம் செல்ல முடியும் அதன் பிறகு அந்த கோணக்காட் பங்களாவுக்கு செல்வதற்கு பாதையே இல்லை சுமார் ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் நடந்துதான் செல்ல வேண்டியிருக்கும் அந்த பங்களா பார்க்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா அதாவது பராமரிக்கப்படாத பாழடைந்த பங்களா அதன் கொடூர முகமாக இருந்தது பல 100 வருஷம் கடந்தாலும் இந்த பங்களா ஆச்சரியம் அப்படியே தான் இருந்தது அந்த பங்களா கேட் பார்த்தாலே பயமுறுத்தும் துருபிடிச்சு போய் மிகவும் பயமுறுத்தும் அளவுக்கு இருக்கும் அதுபோல அந்த கதவை திறக்கும் போது அதிலிருந்து சத்தம் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அங்குள்ள பறவைகள் பறபறபறபற பறக்கும் உள்ளே போக போக பக்கத்தில் ஒரு இடிந்து விழுந்த கட்டடமே நம்மை பயமுறுத்தும் கட்டிடத்தின் உள்ளே ஏகப்பட்ட செடி கொடிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து திடீரென்று நம்மை பார்க்கிற மாதிரி இருக்கும் அந்த பங்களா உள்ள நடக்கும்போது கீழே
இருக்கும் சருகான சத்தம் நம் காலடி சத்தம் நம்மளையே பயமுறுத்தும். அது மட்டுமல்ல, அந்த பங்களாவுக்கு வெளியே ஏதோ ஒரு சின்ன பெண் உட்கார்ந்திருக்கிற மாதிரியும் தோணும். அது மட்டுமல்ல, ஒரு பெண் ஓடி விளையாடுவது மாதிரி இருக்கும். பங்களா திடீர் திடீரென்று ஏதோ ஒரு சத்தம், இரவில் லைட்டும் எரியும் அணையும். இப்படியெல்லாம் இரவு நேரத்தில் அந்த பங்களா பயமுறுத்தும் என அந்த அக்கம் பக்கத்தினர் தெரிவிக்கிறார்கள். அங்கே ஒரு சிறப்பு என்னவென்றால், சுமார் கிட்டத்தட்ட ஒரு 70 அடி உயரம் ஒரு கிறிஸ்மஸ் மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் அடியில்தான் 13 வயசு பெண்ணின் ஆவி இருப்பதாக சிலர் கூறி வருகிறார்கள். இந்த கிறிஸ்மஸ் மரத்தில் இந்த சிறுமியின் ஆவி குடிகொண்டு இருக்கிறதாகவும் சொல்கிறார்கள். யார் இந்த சிறுமி? இந்த சிறுமிக்கு நடந்தது என்னவென்று தெரியுமா? அதாவது, சில வருடங்களுக்கு முன்பு தேயிலை தோட்டத்திற்கு மேனேஜராக ஒரு இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு நபர் தன்னுடைய குடும்பத்துடன் இந்த காட்டிற்கு வசித்து வந்தார். தனிமையான இடம், பார்ப்பதற்கு பங்களா நன்றாகவே இருக்கிறது என அந்த நபரும் அந்த பங்களாவில் வசித்து வந்தார். இப்படி வசித்து வந்த நிலையில் அவரது குழந்தை ஒரு நாள் மர்ம முறையில் அகால மரணம் அடைந்தாள். இதனால் அந்த பிரிட்டிஷ்காரர் அதிர்ச்சியில் மனம் உடைந்து போய், தன் மகள் இல்லாத வீட்டில் என்னால் வாழ முடியாது என அவரும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். ஆனால் சுவரில் மகளுடைய ஆவி மட்டுமே இந்த பாவங்களை விட்டு செல்லவில்லை. அதனால் அந்த பங்களாவுக்கு யாரும் செல்ல மாட்டார்கள். ஒரு நாள் ஒரு 8 வயது சிறுமி தன்னுடைய தோழிகளுடன் அங்கே விறகுகளை சேகரிப்பதற்காக சென்றிருந்தாள். அந்த பங்களா அமோனிசிய பங்களா என்று அந்த குழந்தைக்கு சற்றும் கூட தெரியவில்லை. ஏதோ ஒரு ஆர்வக் கோளாறினால் அந்த பங்களாவுள் சென்று அந்த கிறிஸ்மஸ் மரம் பக்கத்தில் போயிருக்கிறாள். அப்பொழுது அந்த சிறுமி, அதாவது அந்த மரத்தின் கீழே ஒரு ஆங்கிலேய குழந்தை உட்கார்ந்து கலகலவென சிரித்து கொண்டிருந்தது போல இந்த பெண்ணுக்கு தெரிந்தது. உடனே அங்கேயே அவளும் மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டாள். என்ன சத்தம் கேட்கிறது என்று தன்னுடைய தோழிகள் அங்கே விரைந்து போய் சென்று பார்த்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த சிறுமி மயங்கிய நிலையில் இருந்ததை பார்த்து இவரும் கூச்சலிட்டனர். அதனை கண்ட அங்கே உள்ள பெரியவர்கள் அனைவரும் வந்து இந்த மயங்கிய சிறுமியை அவருடைய வீட்டில் கொண்டு போய் சேர்த்தார்கள். இந்த பெண்ணும் சில நாள் உடல்நிலை சரியில்லாமலேயே இருந்தது. சில நேரம் இரவு நேரங்களில் தமிழ் கூட சரியாக பேச தெரியாத இந்த சிறுமி இரவு நேரங்களில் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு ஆங்கிலம் பேசுவாளாம். அந்த பிரிட்டிஷுடைய சிறுமி எப்படி ஆங்கிலம் பேசினாலோ
அதே போல இந்த குழந்தையும் ஆங்கிலம் பேசுவாளாம். இதனை கண்ட பெற்றோர்கள் அச்சமுற்றனர். அதன் பின் அந்த குழந்தை சில நாட்கள் மட்டுமே உயிருடன் இருந்தது. சில நாட்களிலே அந்த பெண்ணும் இறந்துவிட்டாள். இதனாலேயே அந்த ஊர் மக்கள் யாரும் அந்த கோலக்காட் பங்களாவுக்கு யாரும் செல்வதில்லை. பகலில் ஒரு சுற்றுலா தலமாக இருக்கும் இந்த கோலக்காட் பங்களா, நிறைய நபர்கள் வருவார்கள். பங்களாவுள் சென்று செல்பி எடுப்பதும், அந்த பங்களாவுள் சுவற்றில் தன்னுடைய நண்பர் பெயர், தோழி பெயர் என அனைத்து பெயர்களையும் கிறுக்குவதுமாக இருக்கிறார்கள். பகலில் சூரியன் வந்து இரவில் மறைவது போல அங்கே உள்ள நபர்களும் இரவு நெருங்க 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 அங்கே ஒரு நபர் கூட இருக்க மாட்டார்கள். அனைவரும் இந்த கிளம்பி விடுவார்கள். இதனாலே அந்த பங்களாவுக்கு யாரும் செல்ல மாட்டார்கள். இது பற்றிய ஒரு சாமியாரிடம் கேட்டோம். அங்கே உள்ள சாமியாரிடம், அதாவது அங்கே நிறைய பேய் இருக்கு, தன் ஆசை நிறைவேறாத ஆண்கள் பெண்கள் சிறுமி என எல்லா ஆவியும் இங்கே ஆக்ரோஷமாக இருக்கிறது, அதனால் யாரும் அந்த பங்களாவுக்கு செல்ல வேண்டாம். அதை விட இரவு நேரங்களில் பேய்கள் நடமாட்டம் நிறைய இருக்கிறது, அதனால் இங்கே யாரும் செல்லக்கூடாதன அந்த சாமியார் கண்டிப்பாக சொல்லிவிட்டார். இதுபோல இன்னும் நிறைய அமோக விஷயங்களுடன் நான் நாளை உங்களை சந்திக்கிறேன். நன்றி.